இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2020ல ரிலீஸ் ஆன ப்ராஜெக்ட் பவர் அப்படிங்கற ஒரு தாரமான படம் தாங்க. இந்த படத்தோட ஒன் லைனர்ல கான்செப்ட் என்ன கேட்டிங்கனாலே நீங்க கண்டிப்பா இந்த படத்தை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாப்பீங்க. அந்த ரேஞ்சுக்கு ஒரு தான கான்செப்ட் தான். இன்னைக்காவது நீங்க சூப்பர் ஹீரோஸ் இருக்கிற அந்த படத்தலாம் பாத்துக்கிங்களா? ஸ்பைடர்மேன்ல இருந்து சூப்பர்மேன் வரைக்கும் அவெஞ்சர்ஸ் உட்பட ஹல்க் உட்பட ஏகப்பட்ட சூப்பர் பவர்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட சூப்பர் பவர் ஹீரோஸ் இருக்காங்க. அதே மாதிரி சூப்பர் பவர்ஸ் இல்லாத நார்மலான ஹீரோஸ் இருப்பாங்க. நம்மளும் நார்மலான ஒரு ஆடியன்ஸ் தான். பட் நமக்காக வேணும் ஒரு படத்தை ஒரு கான்செப்ட் எடுத்து வந்திருக்காங்க. ஒரு மாத்திரை அந்த மாத்திரை எடுத்து நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்க சூப்பர் ஹீரோ ஆயிடுவீங்க. எப்படி இருக்கு கான்செப்ட்? இந்த கான்செப்ட் வச்சுதான் சூப்பரா அருமையா ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க. கிளைமாக்ஸ் வரைக்கும் விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாம சூப்பரா போயிட்டே இருக்கும் இந்த படத்துக்கு. நான் கேரண்டி. சரி வாங்க வேகமா இந்த படத்தை ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ள பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கப்பலை காமிக்கிறாங்க. அந்த கப்பல் இருந்து நிறைய கண்டெய்னர் லாரி இறங்குது. அப்படியே லாரி சிட்டிக்குள்ள போகுது. ஒரு மீசக்காரனை காமிக்கிறாங்க, கையில ஒரு மோதிரம் வச்சிருக்கான். அங்க நிறைய பேர் வந்து நிக்கிறாங்க. இந்த போதைப் பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி சப்ளை பண்ணுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இந்த பவர்ஃபுல்லான மாத்திரையும் வாங்கி சப்ளை பண்றதுக்காக வந்திருக்கானுங்க. எவ்வளவுடா காசுக்கு விற்பேன் அப்படின்னு பார்த்தா காசுக்கெல்லாம் கிடையாதாங்க, எல்லாமே ஃப்ரீ தானா? ஃப்ரீயா எவனாவது கொடுப்பானா? அதுவும் இப்பேற்பட்ட ஒரு சூப்பரான மார்க்கெட்டை அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரலாம். ஆனா என்ன சொல்றனா கம்ப்ளீட்டா ஃப்ரீ, தாராளமா நீங்க எவ்வளவு வேணாலும் வச்சு வித்துக்கங்க அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுத்துறான். போதைப் பொருட்கள் விற்கிற மாதிரியே இந்த பவர்ஃபுல்லான மாத்திரைகளை நிறைய பேர் வாங்கி அடுத்தடுத்த ஆளுகளுக்கு கொடுத்து அவங்க மத்தவங்களுக்கு ரெண்டு பேர் வராங்க. இவ கிட்ட இருக்கிற அந்த மாத்திரையை காசே கொடுக்காம ஆட்டைய போடணும்னு பாக்குறாங்க. பயங்கர சண்டை. இன்ஃபேக்ட் நம்ம ஹீரோயினை அடிச்சு மாத்திரையை புடுங்கவே செஞ்சிடானா பாத்துக்கோங்களேன். அப்போ ஒரு வண்டி வருது. யாரா அப்படின்னு பார்த்தா ஒருத்தன் கலர் டிரெஸ்ல இறங்குறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் கலர் டிரெஸ் போட்ட போலீஸ்காரன் அப்படின்னு. நம்ம படத்துக்கு 2 ஹீரோ இருக்காங்க. அதுல ஒரு ஹீரோ இவன் தான் போலீஸ் ஹீரோன்னு சொல்லுவோம். எல்லா பேருமே துப்பாக்கி மணியில உட்கார வச்சா ஒருத்த மட்டும் பயங்கரமா சீன் போடுறான், எந்திரிக்கிறான். அந்த ரேஞ்சுக்கு அவனுக்கு தெரியும் எங்க இருந்து வந்ததுன்னா கையில ஒரு சூப்பர் பவர் மாத்திரை வச்சிருக்கான். அந்த மாத்திரை எடுத்து அவன் போடுறதுக்காக ரெடியா இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாத்திரையை ட்ரை பண்ண போறான் போல. இந்த மாத்திரையை போட்டா 2 விதமான ரிசல்ட் கிடைக்கும். ஒன்னு என்னன்னா அந்த மாத்திரையை சாப்பிட்டு 5 நிமிஷத்துக்கு சூப்பர் பவர் கிடைக்கும். ஆனா என்ன மாதிரியான சூப்பர் பவர் கிடைக்கும்? ஸ்பைடர்மேன் மாதிரியா, சூப்பர்மேன் மாதிரியா, இல்ல நெருப்போடுவானா, இல்ல ஹல்க் மாதிரி மாறுவானா அப்படிங்கறது நம்ம கையில இல்லங்க. அவனோட உடம்புல இருக்கிற அந்த ஜீன பொறுத்து தான் இருக்கு. சோ எந்த மாதிரியான பவர் வேணாலும் கிடைக்கலாம், அது ஒரு பிரச்சனை. அப்படினா இன்னொரு பிரச்சனை என்னன்னா சில பேருக்கு இந்த மாத்திரை செட் ஆகாத அலர்ஜி ஆயிடுமா. அப்படி அலர்ஜி ஆயிடுச்சுனா என்ன ஆகும் பாருங்க. அவங்க உடம்பே பாத்தீங்கன்னா அப்படியே மிக்ஸில போட்டு அடிச்சா எப்படி அப்படியே அரைவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னா அரைஞ்சு போய் அப்படியே சட்னியா கொண்டு போய் வெளியே விட்டுரும். அந்த மாத்திரைக்கு இந்த 2 விதமான பவர் இருக்கு, எது வேணாலும் நடக்கலாம். அதையே சொல்லி வான் பண்ணி அவன் கொஞ்சம் சுதாரிப்பு இல்லாத நேரம் பார்த்து டப்புன்னு அந்த மாத்திரையை பிடிக்கிறான். உங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணணும்னு எனக்கு மூடு இல்ல, இவளை மட்டும் அரெஸ்ட் பண்றேன், உங்க 3 பேரையும் விட்டுறேன், ஓடுங்கடா அப்படின்னு சொல்ல அவங்க 3 பேர் ஓடி போயிறாங்க. இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவான்னு பார்த்தா அரெஸ்ட் பண்ணாம ரொம்ப ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த போலீஸ்கார பையில இவகிட்ட தான் மாத்திரை வாங்குவான் போல. நல்ல போலீஸ் தான், பட் இந்த மாதிரியான மாத்திரையை சாப்பிட்டுட்டு சூப்பர் பவரோட வில்லைங்க வந்தாங்கன்னா தப்புத்தனம் பண்ணாங்கன்னா அவங்களை எப்படி இருந்தவனால தடுக்க முடியும்? இதே மாதிரி சூப்பர் பவர் இருந்தா தானே முடியும். சோ அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். ரகசியமா இவகிட்ட இருந்து அந்த மாத்திரைகளை விலை கொடுத்து வாங்குவான் போல. அப்படித்தான் இப்பயும் விலை கொடுத்து மாத்திரை வாங்குறான். இவன் ஒரு 2-வீலர்ல வந்திருப்பான் பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா ரீசேல் ப்ராப்பர்ட்டி. ஒரு ரீசேல் ஆள் கிட்ட இருந்து வாங்கி அதை கொஞ்சம் டிங்கரிங் வேலையெல்லாம் பார்த்து இன்ஃபேக்ட் ஒட்டல்ல போட்டு வச்சிருப்பான் சீட்டு கூட. ஏதோ ரெடி பண்ணி இந்த பொண்ணுக்காக கிஃப்டா கொடுத்துட்டு போறானா பாத்துக்கங்களேன், எவ்வளவு நல்ல மனசு அவனுக்கு. அதே நேரம் இவளை காமிக்கிறாங்க, இவ இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு பெட்டிக்குல வச்சு யாருக்குமே தெரியாம மூடி வைக்கிறா. அதே நேரம் அந்த பக்கத்துல கருப்பா ஒருத்தனை காமிக்கிறாங்க, கையில ஒரு சிட்டை வச்சிருக்கான். நியூட்டன் ஒருத்தனோட பேர் மட்டும் எழுதிருக்கு, எந்த ஊர் இருப்பான்னு போட்டிருக்கு. அதை வச்சு எப்படியோ கண்டுபிடிச்சு சுத்தி முத்தி விசாரிச்சு அந்த நியூட்டன்ங்கிறவன் இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட் வரைக்கும் வந்துறாங்க. அபார்ட்மெண்ட் பாருங்க எவ்வளவு கேளமா இருக்குன்னு. இந்த மாதிரி இடத்துல தான் அந்த நியூட்டன்ங்கிறவன் இருக்கான் போல. அவனோட அபார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சு அங்கேயே போறான். கதவை திறக்க சொன்னா அவன் கதவை திறக்க மாட்டேங்கிறான். துப்பாக்கி காமிச்சு நீ யாரு என்னன்னு விசாரிக்கிறான். உனக்கு தெரிஞ்சவங்க தான் அனுப்பிச்சாங்க, உனக்கு ஏதோ கிஃப்ட் கொடுத்துருக்காங்க பாருன்னு கொண்டு வரான். ஆனா இவன் நம்ப மாட்டேங்கிறான். போன் பண்ணி நான் அந்த ஆள்கிட்ட நான் விசாரிச்சதுக்கு பின்னாடி தான் கதவை திறப்பேங்கிறான். அந்த ரேஞ்சுக்கு அவன் பயப்பட வேண்டிய அவசியம் என்னன்னு நமக்கு தெரியல. சரி நான் போன் பண்ணி விசாரிக்க போறேன் நம்ம போக. அந்த கேப்ல இவங்க ஒரு கயர் மாதிரி ஒண்ணு இருக்குங்க, அத வச்சு உள்ள கூடி லாக் போட்டுறோம் பாத்தீங்களா. அந்த தாழ்பால அசால்ட்டா ஓபன் பண்ணிட்டு உள்ள வரான். உள்ள வந்து பார்த்தா இவன் யாரு அப்படின்னு நினைக்கிறீங்க?
இவனும் அதே மாதிரி அந்த மாத்திரையை விக்கிற குரூப்ல ஒருத்தன் தான். அவன் பில்டிங் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அங்கங்க பெரிய பெரிய ஓட்டையா இருக்கு. இவன் செல்ல பிராணியா என்ன வளர்க்கறான்னு பாருங்க, ஒரு முதலையே வளர்க்கறான். இவன் மூஞ்சியெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க வெந்து போன மாதிரி தெரியுது. வந்து துப்பாக்கி முனையில அவனை நிப்பாட்டுறான். உன்னை நான் கொல்ல விரும்பல, யாருக்கிட்ட இருந்து நீ மாத்திரை வாங்குறியோ அவனோட பேரை மட்டும் சொல்லிட்டு நான் உன்னை உயிரோட விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். பட் அவன் பேரை சொல்லாம பயந்துகிட்டு அவங்கிட்டதான் சூப்பர் ஒரு மாத்திரை இருக்குல்ல அதுல ஒரு மாத்திரை எடுத்து போடுவாங்க. இவனோட ஜீனிக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு என்ன மாதிரியான பவர் கிடைக்குதுன்னு பாருங்க. உடம்பு ஃபுல்லா அப்படியே கொப்பளமா வெடிக்குது, வித்தியாசமா ஆகுறான். அவனோட ஸ்கின் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே புகஞ்சு போகுது. அதுக்கப்புறம் பார்த்தா இவ யாருன்னு நினைக்கிறீங்க, ஃபயர்மேன்ங்க. அப்படியே உடம்பு ஃபுல்லா தீ பிடிச்சி எரியுது. அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த பவர் இருக்கும் போல அந்த தீ பவரோட சேர்த்து நம்ம ஹீரோவை, இந்த கருப்பு ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். துப்பாக்கியால சுட்டா கூட அவனுக்கு ஒண்ணு செய்ய மாட்டேங்குது. அந்த ரேஞ்சுங்க உடம்புல இருந்து நெருப்பு தீயா பரவுது. நம்ம ஹீரோ பக்கத்துல போனா அவனுக்கு தீ பிடிச்சிருதுங்க. சோ அங்க இருந்து பயந்து தெரிச்சு ஓடுறான். அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு தாண்டி அப்படியே எகிரி குதிப்பான். அங்க இருந்து அப்புறம் பக்கத்துல அவர் அபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த அபார்ட்மெண்ட்ல குதிக்கிறான். அதே நேரம் அந்த பக்கத்துல அந்த நெருப்பு பிடிச்ச பய அசால்ட்டா ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்லயும் ஓட்டைய போட்டு வரான். அதை விட கொடுமை என்னன்னா கையில இப்போ மூணு மாத்திரை வச்சிருக்காங்க. அந்த மூணு மாத்திரையை எடுத்து அப்படியே ஒரே ஷாட்ல போடுறான். இவன் உடம்புல இப்ப எவ்வளவு நெருப்பு எரிஞ்சதோ அது இன்ட்டு மூணு தடவை அப்படின்னா பாத்துக்கோங்க. மூணு சூப்பர்மேனோட பவர் ஒன்னு சேர்ந்தா எப்படி இருக்கும்? அந்த ரேஞ்சுக்கு நெருப்போட வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். அதே நேரம் அங்க ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நம்ம கருப்பு ஹீரோ பூந்திருப்பான்ல, அங்க ஒரு குண்டு இருக்கும். அந்த குண்டம்மா என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இவங்களை பார்த்து பயப்படவே இல்ல, கையில ஒரு தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணி எடுத்து அப்படியே அவன் மேல தூக்கி எரிய, எவ்வளவு சூடா இருந்தாலுமே உடம்புல தண்ணி பட்டதுமே பொசுன்னு போயிடறான். இதை பார்த்ததுமே தான் நம்ம ஹீரோக்கு ஐடியா வருது, இவனா பாத்ரூம்ல வச்சுதான் போடணும்னு சொல்லி பாத்ரூம் பக்கம் ஒளிஞ்சுக்கிறான். அவனோட கோட்டை கலட்டி நல்லா தண்ணியில ஊற வச்சு ஈரம் பண்ணிட்டு அவன் வந்ததுமே அப்படியே அந்த கோட்டை வச்சு பொத்திட்டு அப்படியே கீழே அங்க குளிக்கிற தொட்டி இருக்கும்ல அதுக்குள்ள போட்டு அவன மொக்கு மொக்குனு மொக்குறான். தண்ணிக்குள்ள போனதுமே உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஜில்லுன்னு ஆயிடுது. யாரு உனக்கு மாத்திரையை வித்தான் சொல்றியா இல்லையா அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருப்பான். அப்பையும் கூட அவன் யாருக்கிட்ட மாத்திரை வாங்கணும்ன்ற உண்மையை சொல்லவே மாட்டாங்க. அதை விட குத்து என்னன்னா, இவன் விசாரிச்சுட்டு இருக்கும் போது ஒண்ணுக்கு மூணு மாத்திரை போட்டதுனால அவனோட உடம்பு தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. உடம்பு இன்னும் அப்படியே வித்தியாசமா மாறிட்டே இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரத்துல பாம்பு வெடிக்கிற மாதிரி அப்படியே சில்லி சில்லியா செதறி போயிடுறான் பயவுள்ள. அந்த விபத்துல நம்ம ஹீரோவும் அப்படியே தூக்கி எரியப்படுறான். எங்கேயோ ஒரு இடத்துல மயங்கி கிடக்க அங்க விளாண்டுகிட்டு இருந்த ரெண்டு சின்ன பசங்க எத்தி விட்டு அவனை உசுப்பி விட அதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சு அவனோட காருக்கு போறான். இப்படி அவன் போறவன் என்ன பண்ணிருப்பானா, அவனோட மொபைலையும் ஆட்டையப்பட்டுதான் போயிருக்கான். இந்த நியூட்டுங்கிறவனோட மொபைல் போனு இப்ப நம்ம கருப்பு ஹீரோ கிட்ட இருக்கு. ஓகேவா? இப்போ அந்த பக்கத்துல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க அம்மா உசுப்பி விடுறாங்க, ஸ்கூலுக்கு போகணும், லேட் ஆச்சு, எந்திரின்னு இவ்வளவு எந்திரிக்கிறான். அவங்க அம்மாக்கு என்ன பிரச்சனைனா கேன்சர் போலங்க. குணப்படுத்துறதுக்கு நிறைய மாத்திரை மருந்து எல்லாம் தேவைப்படும், அதை வாங்குறதுக்கு காசு இல்ல. அந்த காசுக்காக தான் இவ இந்த தப்பான வேலை பாக்குறான். அந்த மாத்திரைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த அம்மா கறிக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பு போல. சோ உங்களுக்கு தேவையான அந்த சூப்பை இன்னைக்கு நைட்டு நான் வாங்கிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவள் ஸ்கூலுக்கு கிளம்புறா. அதே நேரம் அந்த பக்கம் நம்ம கருப்பு ஹீரோ டிரெஸ் எல்லாம் மாத்திட்டு கையில அந்த தீ பிடிச்சிருந்ததுல அதுல ஒரு கட்டை போட்டுட்டு அந்த போனை நோண்டி பாத்துக்கிட்டே இருக்கான். நிறைய மெசேஜஸ் வருது. நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க, மாத்திரை தான், அதை ஒரு சிம்பிளா போட்டு ஸ்மைலி மாதிரி போட்டு தான் அனுப்புவாங்க போல, மாத்திரை வேணும் மாத்திரை வேணும்னு. அந்த நியூட்டன்ற பைய வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோயினோட சொந்தக்கார பைய தானா. அவங்க கிட்ட இருந்தா இவன் மாத்திரை வாங்குவா போல. சோ மாத்திரை கிடைக்குமா அப்படின்னு விசாரிக்க போக அந்த பக்கம் தான் நியூட்டு செத்து போயிட்டான் இல்லையா. போனை வச்சுக்கிட்டு இருக்குது யாரு, நம்ம கருப்பேன். அவன் மெசேஜ் போடுறான், உன்ன ஒரு இடத்துல பாக்க விரும்புறேன்னு, எப்பவும் பாக்குற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிருக்கான். அவளும் வரேன்னு சொல்லிருக்கா. இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த மெசேஜ் எல்லாம் எங்க இருந்து நினைச்சிட்டு இருக்கான் பாருங்க. ஸ்கூல்ல படிக்கிறத விட்டுவிட்டு மொபைல வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. டீச்சர் சும்மா இருப்பாரா, கழுவி கழுவி ஊத்துறாரு. அவரை ஒழுங்கா போனை கொடுக்குறியா இல்ல இந்த கிளாஸ் விட்டு வெளியே போறியான்னு திட்டுறாரு. நீ எல்லாம் ஒண்ணுத்துக்குமே லாக் இல்ல, நீ எல்லாம் இந்த இருக்க பாரு பாத்ரூம் அதை கழுவு அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா திட்டுறான். ஏதோ பாத்ரூம் அவன் மட்டும் தான் கழுவுன்ற போல, எல்லாரும் தான் கழுவல இல்லையா. சரி வா, என்னதான் நீ புடுங்குவேன் பாப்போம். நீ படிப்பு தான் வரமாட்டேங்குது, ஏதாவது ஒரு திறமை இருக்கா? அதுவும் கிடையாது. ஒரு மண்ணு லாக் இல்ல அப்படின்னு திட்டிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு குண்டு இருக்கும். அந்த குண்டு என்ன சொல்லுது, இவ சூப்பரா ராப் சாங் எல்லாம் பாடுவான்னு சொல்ல அப்படியே ஒருத்தன் கொள்ளடிக்கு வந்திருக்கான். இந்த போலீஸ்காரங்க எல்லாம் உள்ள போய் ஒருத்தன் கொள்ளடிக்கு வந்திருக்கான். இந்த போலீஸ்காரங்க எல்லாம் உள்ள போய் எதுவும் பண்ணக்கூடாதான். இப்போ கருப்பு யூனிஃபார்ம் போட்டு வந்துட்டு இருந்தான் இல்ல ரெண்டு பேரு, அந்த பேல்க தான் உள்ள போய் எல்லாத்தையும் பண்ணுவாங்களா? அந்த கொள்ளைய
நெகோசியேட் பண்றதுக்காக நெகோசியேட்டர் வந்து வர சொல்லிட்டு இருக்காங்களா, அவன் வர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, இது வரைக்கும் நான் எதுக்கு வெயிட் பண்ணணும், போங்கடா நீங்களும் உங்க வெயிட்டிங்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யாருக்கும் தெரியாம பின்னாடி இருக்கிற கதவு வழியா உள்ள புகுற போறான். அப்படி போகும்போது இவன் தான் திருட்டுத்தனமா அந்த மாத்திரையை காசு கொடுத்து வாங்கியிருப்பான்ல, நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த மாத்திரை எடுத்து உள்ள போறான். இது இவனோட ஃபர்ஸ்ட் டைம் இல்ல போல, நிறைய தடவை அந்த மாத்திரையை யூஸ் பண்ணிருக்கான் போல. அந்த மாத்திரையை போட்டதுமே உடம்புல வித்தியாசமா என்னமோ பண்ணுது, கையில வாட்ச் மாட்டிருக்கான்ல, வாட்ச்ல கரெக்டா அந்த 5 நிமிஷம் அந்த டைமை செட் பண்ணிட்டு 5 நிமிஷத்துக்குள்ள மேட்டரை முடிச்சுட்டு வரணும்னு உள்ள போறான். தேடி போய் பாக்குறா, ஒரு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. யாரும் இல்ல, என்னடா யாரையுமே காணோம், எங்கடா போயிட்டாங்க அவங்க, கொள்ளடிச்ச வந்தவன் வேண்டா அப்படின்னு பார்த்தா, கொள்ளையடிக்க ஒருத்தன் வந்திருக்கான், அந்த மாத்திரையை பொருட்டு வந்திருக்கான் போல. அவனோட பவர் என்னன்னா மறைஞ்சிருந்து தாக்குறதான். சோ நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆறான். கையில ரெண்டு பண மூட்டைய தூக்கிட்டு ஓடுறான். அவன் மறைஞ்சிருவான் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம், பட் கையில இருக்கிற அந்த பண மூட்டை மறையுமா மறையாது இல்லையா? சோ அதை பாத்துக்கிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா வெறித்தனமா விரட்டி போயிட்டே இருக்கான். இப்ப வரைக்கும் நம்ம ஹீரோவோட பவர் என்ன அப்படின்னு நமக்கு தெரியல, ஏன்னா நார்மலா அவன் உருவத்துல இருக்கு, எந்த தோற்றத்துல வித்தியாசம் இல்ல, வெறித்தனமா ஓடுறாங்க அவன். அதுக்கப்புறம் ஒரு பைக்கை பிடிங்கிட்டு அந்த பைக்ல ஓடிக்கிட்டு இருக்கா, அவனை நம்ம ஹீரோ இன்னொரு சைக்கிள்ல விரட்டிக்கிட்டு போவான். அருமையா இருக்கும், இப்படியே ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க, ஒரு 4-5 கிலோமீட்டர் ஓடிப்பாங்க போல. ஒரு இடத்துல கையில இந்த துப்பாக்கி வச்சு நம்ம ஹீரோ முடியாது. ஆயுதங்கள் எதனாலுமே அட்டாக் பண்ண முடியாத மாதிரி ஒரு சூப்பர் ப்ரூஃபா மாறிடுது, சாமையான பவர் இல்லையா? ஆனாலுமே அடிச்ச அந்த வேகத்துல லைட்டா மயங்கிறான் நம்ம ஹீரோ. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் மயக்கம் தெளியுது. அதுக்குள்ள என்ன பண்றான் பாருங்க, இருக்கிற போலீஸ்கார எல்லாத்தையுமே சுட்டுக்கிட்டு இருக்க காண்டான நம்ம ஹீரோ அப்படியே எந்திரிச்சு WF ஷாட்ல அடிக்கிற மாதிரி அப்படியே தூக்கி, நம்ம கெயின் ஷாட்டா அண்டர்டேக்கர் ஷாட்டா ரெண்டு பேரோட ஷாட் தாங்க, அப்படியே தூக்கி அடிப்பான் பாருங்க. அவ்வளவுதாங்க சம்பவ இடத்திலேயே பயபுள்ள மயங்கி கிடக்கான். ஆனா இத அந்த போலீஸ்கார இன்ஸ்பெக்டர் பாத்துறான், அவன் மூஞ்சியே சரியில்லை. அதுக்கப்புறம் தனியா நம்ம ஹீரோ கூட்டு போய் விசாரிக்கிறான். அதெல்லாம் ஒரு பக்கம். இப்ப இந்த பக்கத்துல நம்ம கருப்பு ஹீரோவை காமிக்கிறாங்க. அதான் நம்ம ஹீரோயின ஒரு ஹோட்டல்ல வச்சு வெயிட் பண்றதா சொல்லியிருந்தான் பாத்தீங்களா, அதுலயும் எப்பவும் பாக்குற ஒரு டைமிங் தான் சொல்லியிருப்பான். ஆனா எந்த டைமிங்ல அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது தெரியாதுங்கிறதுனால காலையில இருந்து அன்னைக்கு நைட்டு வரைக்கும் அதே ஹோட்டல்ல உட்காந்துகிட்டு ஆர்டர் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுகிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கத்துல அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்றானா, நீ அந்த சூப்பர் பவர் மாத்திரையை சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்டா, ஆமான்னு சொன்னதுமே உன்னோட போலீஸ் பேட்ச் உன்னோட துப்பாக்கி ரெண்டே எடுத்து வை, உன்ன வேலையை விட்டு தூக்குறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ எவ்வளவோ பேசி பாக்குறான், எப்படி உங்களால இப்படி பேச முடியுது, எவனோ வரா நம்ம பண்ண வேண்டிய வேலையை அவங்க பண்றேங்கிறாங்க, இது நம்ம சிட்டி நாம தான் பாத்துக்கணும். மாத்திரையை போட்டுக்கிட்டு சூப்பர் பவரோட புதுசு புதுசா கிரைம் பண்றதுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க, அவங்கள சாதாரண மனுஷனா இருந்து நம்மளால தாக்கவே முடியாது, ஏன் மக்கள் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தவே முடியாது, அதுக்காக தான் இப்படி பண்றேன், சில நேரம் நம்ம சட்டத்தை எடுக்க வேண்டியிருக்கு, இதை நீங்க பெருசா கண்டுக்காம விட்டுருங்க, ஆஃப்டர் கார்டு யாருக்குமே தெரியாம நான் சூப்பரா எல்லா கிரைமுமே கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, என்ன நினைச்சான்னு தெரியல நம்ம இன்ஸ்பெக்டர். அவனோட போலீஸ் பேட்ச் துப்பாக்கியை திரும்ப கொடுத்துட்டு, சரி ஓகே யாருக்குமே தெரியாம உனக்கு சூப்பர் அசைன்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தவனோட போட்டோ காமிக்கிறான். யாரோட போட்டோன்னு பார்த்தா நம்ம கருப்பு ஹீரோவோட போட்டோ தான். இந்த போட்டோல இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம். சோ இவனை நீங்க புடிங்க. இந்த சூப்பர் பவர்னு ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் கண்டுபிடிச்சதே இவன் கிட்ட இருந்துதானா? சோ இவனை பிடிச்சா இந்த எல்லா பிரச்சனையுமே இந்த எல்லா தப்பான விஷயங்களையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம், யாருக்கும் தெரியாம இந்த வேலையை நீ பண்ணணும், எந்த ஒரு ரிசல்ட்டா இருந்தாலுமே அப்டேட்டா இருந்தாலுமே யாருக்கும் சொல்லக்கூடாது, எனக்கு என்னோட பர்சனல் நம்பருக்கு போன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆர்டரை கொடுத்துற ஆஃப்டர் ரெக்கார்டா நம்ம ஹீரோ அது ரிலேட்டிவா ஒர்க் பண்ண போறான். இப்ப அந்த பக்கத்துல நைட் ஆயிடுச்சு, நம்ம ஹீரோயின் வராங்க, நியூட்டு நியூட்டுன்னு தேடி பாக்குறாங்க, ஆளை காணாம பாத்ரூம் பக்கம் எல்லாம் போய் கூட்டு பாக்குறா, டே நியூட் இருக்கியாடா அப்படின்னு, அங்கே இல்ல, சரி ஆள் இல்லையே அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போகணும்னு பார்த்தா அவளோட பைக்கை பஞ்சர் பண்ணி வச்சிருக்காங்க. பைக் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லி உருட்டிக்கிட்டே போகும்போது பக்கத்துல ஒரு கார் ஆல்ரெடி டிக்கி ஓபன் ஆயிருக்கு, பின்னாடி இருந்து குடுகுடுன்னு நம்ம கருப்பு ஹீரோ ஓடியாந்து அப்படியே நம்ம ஹீரோயின அலாக்கா தூக்கிட்டு போய் டிக்கில போட்டு யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். ஒதுக்குப்புறமா யாருமே இல்ல இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு, நான் இப்ப கதவை திறப்பேன், சத்தம் போட்ட மவளை சட்னி ஆக்கிடுவேன் மிரட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பிக்கிறாங்க. உன்னை உயிரோட விடணும்னா உனக்கு மேல ஒத்தவன் டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பான்ல, உனக்கு மாத்திரையை கொடுப்பான்ல, அவனோட பேரு அட்ரஸ் இதை மட்டும் சொல்ல உன்னை உயிரோட விட்டுறேன்றான். இவ பயப்படுறா, அதெல்லாம் செஞ்சோம்னா அவங்க என்ன கொண்டுடுவாங்க சொல்ல, நான் உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு மறுபடியும் மிரட்ட, சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாவ, பயத்துலதான் அதை ஒத்துக்கிறா. சரி என்னோட நியூட் என் ஃப்ரெண்ட் அவன் என்னாச்சு என் சொந்தக்காரன் அப்படின்லாம் சொல்ல, நியூட் செத்து போயிட்டான்னு சொல்ல, கொண்டுட்டி அடா அடா பாவி நீ டென்ஷன் ஆக, கொல்லெல்லாம் செய்யல, அவன் ஒரு மாத்திரை போட வேண்டிய இடத்துல 4-5 மாத்திரை போட்டோம்னா என்னவோ அப்படியே பாம் அடிக்கிற மாதிரி வெடிச்சு செத்து போயிட்டான் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம கருப்பு ஹீரோவை கூட்டிட்டு அவளுக்கு மேல அந்த மாத்திரையை டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா,
பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அவனை பாக்குறதுக்காக அவன் கிளம்பிட்டு இருக்காங்க அதே நேர இந்த பக்கத்துல அந்த மாத்திரையை இந்த சிட்டில டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம பாத்தீங்க ஒரு மீசக்காரன் அவன் ஒரு லேடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அந்த லேடி தான் இந்த பிசினஸ் மொத்தத்துக்குமே தலைவி போல நம்ம படத்தோட வில்லியம் தான் சோ வில்லிய பாக்குறதுக்காக இங்க லிப்ஸ்டிக் போட்ட ஒரு கிழவி வரா என்ன கிழவி என்ன மேட்டர் அப்படினு பார்த்தா இவ ஒரு பெரிய கோடீஸ்வரி போல தனி விமானத்திலேயே இங்க வந்து இறங்கிருக்கா அந்த மாத்திரையை விலைக்கு வாங்குறதுக்காக வந்திருக்கா மாத்திரையை பத்தி நான் நிறைய விசாரிக்கிறேன் இந்த சிட்டில நிறைய மாத்திரை புழங்குதாமே அந்த மாத்திரையை போட்டவங்க எல்லாம் சூப்பர் பவர்ஸ் எல்லாம் கிடைக்கிறாமே அப்படின்னு கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கா அதுதான் இவங்களுக்கு வேணும் அந்த மாத்திரையை பத்தி மக்கள் பேசணும் அந்த மாத்திரை பாட்டா என்ன நடக்கும் அப்படிங்கறத ஒன்னு ரெண்டு பேர் யூடியூப்ல அப்லோட் பண்ணணும் அதை நாலு பேர் பார்த்து இந்த மாத்திரையை பெரிய விலை கொடுத்து வாங்குறதுக்காக வரணும் இதுதான் இவங்களோட பிளான் அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்துதான் இந்த லிப்ஸ்டிக் போட்ட கிழவியும் அந்த மாத்திரை வாங்குறதுக்காக அதோட டெமோவை பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கா இப்போ அந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் என்ன பண்றா பாருங்க இவனுக்கு தெரியாம மெசேஜ்ல அவளோட ஜிபிஎஸ் லொகேஷனை நம்ம போலீஸ்கார ஹீரோக்கு அனுப்பிச்சு வைக்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு போனை பிடிங்கிறான் நம்ம கருப்பு ஹீரோ ஒரு சூப்பர் மார்க்கெட் குள்ள போறான் அங்க யாரையோ பாக்கணும்னு சொல்றான் அந்த பேர் போட்ட பைபிள்ல இருக்காமல்ல இவன் பார்க்க வந்தா இல்லையா அவனை எங்கேயோ ஒரு இடத்துல காமிக்கிறாங்க அவன் இருக்கிற ரூமே கொஞ்சம் வித்தியாசமா ஒரு செட்டப்ல இருக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்ல ரகசியமா அவளோட இடத்த வச்சிருக்காங்க போல உள்ள போய் எனக்கு பிரச்சனை அப்படின்னா இந்த நம்பரை அதாவது உங்களை கான்டாக்ட் பண்ண சொல்லி என்னோட ஃப்ரெண்டு நியூட்டன் ஒருத்தன் உங்க நம்பர் எனக்கு ஏற்கனவே கொடுத்து வச்சிருந்தா அப்படின்னு சொன்னதுமே அப்ப எங்க மாத்திரையை நீ தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றியான்னு கேட்க ஆமாங்கிறா சரி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா ஒருத்தன் நியூட்டை கொன்னுட்டா என்னையும் மிரட்டிங்க கூட்டு வந்திருக்கான் உங்களை பாக்குறதுக்காக வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே ஐயோ சம்திங் பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கிறான் அவன் சூப்பர் பவர் மாத்திரை எடுத்து அவன் போட்டுக்கிறான் இங்கே இரு எங்கேயும் போயிடாத அப்படின்னு நம்ம ஹீரோயினை உள்ள வச்சு பூட்டிட்டு அவன் வெளியே போறான் அதே நேரம் வெளியே வச்சு நிறைய பேரை நம்ம கருப்பு ஹீரோ அடிச்சு தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்க ஏதோ ரூம் மாதிரி தானே இங்க இருந்தது இங்க நிறைய சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்கும் அதுல அவங்க போற சண்டையெல்லாம் நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்கா திடீர்னு அந்த ரூமே அசைய ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் பார்த்தா கொய்யால அது ரூமே கிடையாதுங்க ஒரு கண்டெய்னர் லாரிய ரூம் மாதிரி செட் பண்ணி அங்க இருக்கிற அந்த சூப்பர் மார்க்கெட் பில்டிங் குள்ளயே அந்த வண்டியை நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஏதாவது பிரச்சனைனா அப்படியே வண்டியை எடுத்துட்டு ஓடுறதுக்காக அருமையான ஐடியா இல்லையா அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கதறிக்கிட்டு இருக்கா அந்த ரூமை விட்டு வெளியே போக முடியல யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு தெரிஞ்சிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின அப்படியே அந்த வண்டியோட சேர்த்து கடத்திட்டு போற மாதிரி தெரியுதுங்க அதுக்குள்ள நம்ம ஹீரோ தான் அங்க இருக்கிற எல்லா பேரையுமே அடிச்சு தம்சம் பண்ணி துப்பாக்கி சண்டையெல்லாம் நடக்கும் மாத்தி மாத்தி சுட்டுக்கிறாங்க எப்படியோ ஒரு வழி அந்த கண்டெய்னர் லாரியை ஓட்டிக்கிட்டு இருந்த டிரைவரையும் கொன்னுட்டு அந்த கண்டெய்னர் லாரியோட கதவை ஓபன் பண்ணி நம்ம ஹீரோ உள்ள போறான் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே நல்லா இருக்கே அப்படின்னு கேட்கறான் நம்ம ஹீரோயினை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது இவனோட உருவத்துல இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா இன்னொரு பொண்ணோட உருவம் வந்து போகுது அந்த பொண்ணோட அந்த புது உருவத்தோட பேரையே இவன் சொல்லி கூப்பிடுறான் இவனோட நினப்புல நம்ம ஹீரோயின் அவளோட காணாம போன பொண்ணு மாதிரி தெரியுது போலங்க என்னையா வேற பேர் சொல்ற என் பேர் வேறையா அப்படிங்கிறாவ அதுக்கப்புறம் அவளையும் கூப்பிட்டு இங்க இருந்து அவன் வெளியே போறான் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு மயக்க வேற வருது என்ன சொல்றான் எப்படியாவது என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு சிசிடிவி கேமரா நிறைய மானிட்டர்ஸ் எல்லாம் இருக்கும் அதுல எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான் இவங்க இந்த மாத்திரையை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கல்ல எதுக்குடா அப்படிங்கிற உண்மை இங்கதான் தெரிய வருது எதுக்கு இந்த மாத்திரையா அதுவும் ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா ஜென்ரலா ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ரிசர்ச் கரெக்டா வேலை செய்தா இல்லையான்னு எதை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு எலியை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க கரெக்டா அந்த எலிக்கு பதிலாக தான் இவங்க இந்த ஊர்ல இருக்கிற மக்களை ஒரு டெஸ்ட் எலிகள் மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்க அது எல்லாத்தையுமே ட்ராக்கும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாச்சு அடுத்து இங்க இருக்கிற அந்த மானிட்டர்லயே பாத்தீங்கன்னா ஒரு லொகேஷனை மார்க் பண்ணிருக்காங்க ஹெட் குவார்டர் மாதிரி தெரியுது அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்க எஸ்கேப் ஆகி ஓட பாக்குறா நம்ம ஹீரோ அவள் அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தா நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்காக அவ பாக்க வந்தாள் பாத்தீங்களா ஒருத்தன் அவனே ட்ரை பண்றாங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு என்னடா கொஞ்சம் வித்தியாசமா போதே அப்படின்னு எப்படியோ அந்த பிரச்சனையிலும் நம்ம ஹீரோயினை கொல்ல வந்தாங்க பாத்தீங்களா வில்லங்க குரூப் அவங்களையே நம்ம ஹீரோ கொன்னுறான் ஆனா உடம்புல நல்லா அடிபட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல மயங்கி விழுந்துருவானோ கிளீனா தெரியுது பட் நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து என்ன காப்பாத்து பிளீஸ் என்ன விட்டுறாத என் பொண்ணு அவங்க கடத்தி வச்சிருக்காங்க என் பொண்ணுக்காக தான் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மயங்கி விழுந்துறான் அவன் பர்ஸ்ல இருந்த பணத்தை கூட எடுத்துக்கோ என்ன காப்பாத்து எப்படியோ சரி பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கா சாக கடந்தவனை காப்பாத்தியாச்சு இப்போ மீதி தையலையும் அவன் போறான் அதே நேரம் அந்த பக்கத்துல நம்ம ஹீரோ போலீஸ் ஹீரோ இருக்கா இல்லையா அவன் என்ன பண்ணிருப்பா ஜிபிஎஸ் லொகேஷன் வச்சு வந்துட்டு இருக்கும் போது நம்ம கருப்பு ஹீரோ அந்த போனை பிடிங்க உடச்சு போட்டுறான் இல்லையா சோ ஹீரோயின் அட்லீஸ்ட் வீட்லயாவது இருப்பான்னு சொல்லி வீட்டுக்கு தேடி போறான் வீட்டுக்கு போய் பார்த்தா ஏற்கனவே அங்க கருப்பு யூனிஃபார்ம் போட்ட ரெண்டு பயல நம்ம ஹீரோயினோட அம்மா அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க கவர்மெண்ட் அபிஷியல் தான் அவங்களும் பட் வேற டிபார்ட்மெண்ட் போல இந்த போலீஸ்கார டிபார்ட்மெண்டா தெரியல நம்ம ஹீரோ என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இவங்க கவர்மெண்ட் அபிஷியல் மாதிரி தெரியுது ஒரு போலீஸ்காரனா போனா
கண்டிப்பா போலீஸ்காரன் தானே எங்களுக்கு எடுபடி வேலை பாரு பின்னாடி நில்லு அப்படின்னு சொல்லிடுவாங்கன்றதுனால என்ன பண்றான்னா யாருக்குமே தெரியாம அந்த வீட்டோட பாத்ரூம்குள்ள புகுந்து டிரெஸ் எல்லாம் அவுத்து போட்டுட்டு ஒரு துண்டை கட்டிட்டு வந்து டே யாரா நீங்க எங்கடா எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க எங்க அம்மா வேணா திட்டுறீங்க அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க மடமட ஏதோ அந்த வீட்லயே அவன் தங்கியிருக்கிற மாதிரியும் அந்த வீட்டுக்கு சொந்தக்கார மாதிரியே பேசிட்டு இருக்கான் அம்மா இந்த மாதிரி ஆளு எல்லாம் நீ பேசக்கூடாதுமா முன்ன பொண்ணு தெரியாத ஆளு எல்லாம் வீட்டுக்குள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு என்னடா நீங்க யாரா அப்படின்னு கேட்டா நாங்க எல்லாம் சிபிங்கிறாங்க எங்க சிபிஐயா போலீஸ் பேச்ச காமி அந்த சிபிஐ பேச்ச காமி அப்படின்னு கேட்டா இல்ல எப்படி அப்ப நீங்க சிபிஐ நம்புறது அப்படி இப்படின்னு பேசிட்டு கையில ஒரு மொபைல் எடுத்து இங்க நடக்கிற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி லைவ்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க யூடியூப்ல இங்க பாருங்க சார் இவங்க ரெண்டு பேரும் போலீஸ்காரங்கிறாங்க கவர்மெண்ட் அபிஷியலுங்கிறாங்க ஆனா அங்க பேச்செல்லாம் சரியில்லை இங்க இருக்கிற ஏதோ கொள்ளடிக்க தான் வந்திருக்கானுங்க அப்படி இப்படின்னு சொல்லி லைவ்லயே காமிக்க மிரண்டு போய் சாரி சார் தெரியாம லாங் அட்ரஸ்க்கு வந்துட்டோம் சொல்லி அங்க இருந்து ஓடி போயிடறானுங்க அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க இருக்காங்க இல்லையா அவங்களோட வேனுக்கு பின்னாடியே இவன் டேப் மாதிரி ஒன்னத்தை ஒட்டி வைக்கிறான் நிறைய வண்டிகள் இந்த மாதிரி ஓட போது கண்டிப்பா நம்பர் அவங்க மாத்திடுவானுங்க இங்க இருக்கிற வண்டிகளை கண்டுபிடிச்சு ஒரிஜினல் வண்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இந்த டேப் ஆகுது அங்க இருக்கிற அந்த ஸ்பேர் வீலுக்கு பின்னாடி ஒளி வச்சிருக்காங்க இல்லையா அது இருந்ததுன்னா அந்த வண்டி தான் இவன் தேடிக்கிட்டு இருக்க வண்டினு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா அந்த ஒரு அடையாளத்துக்காக தான் நம்பரை வச்சு கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அசால்ட்டா எல்லாரும் நம்பரை மாத்திடுவாங்க எப்படி அருமையா யோசிக்கிறாரு பாருங்க நம்ம ஹீரோ அதே நேரம் அந்த பக்கத்துல நம்ம ஹீரோயினும் கருப்பு ஹீரோவும் ஒரு டீல போடுறானுங்க என்னன்னா சரி நான் ஒத்துக்கிறேன் உன் பொண்ணு அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அதுக்காக தான் நீ கஷ்டப்படுற எல்லாம் சரி நீ சொல்றதை நம்புறேன் உனக்கு நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு ஏதாவது ஆதாயம் வேணும் இல்ல அப்படின்னு கேட்க சரி உனக்கு $10,000 ஆக்சுவலா அவ கேக்குறா எனக்கு $10,000 கொடுத்தாதான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இவன் அவ்வளவு எல்லாம் பணம் இல்ல ஏன்னா உனக்கு ஒரு $5,000 தரேன் அப்படின்னா இவ்வளவு சரி $5,000 கிடைக்கிறே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த $5,000 இப்ப நம்ம கருப்பு ஹீரோ கூட வேலை பார்க்க ஆரம்பிக்கிறா மேப்ல பார்த்த அந்த லொகேஷனுக்கு போறான் அங்க செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருக்கீங்களே அடிச்சு போட்டு அவனோட யூனிஃபார்ம் போட்டு உள்ள போறான் உள்ள போய் பார்த்தா அந்த மீசக்கார பைய இங்க அந்த லிப்ஸ்டிக் போட்ட கிளவி மீதி பணக்காரங்க நிறைய பேர் வந்திருக்கானுங்க அவங்க எல்லாருக்கும் டெமோ காமிச்சுக்கிட்டு இருக்கான் நீங்க யூடியூப்ல அங்க இங்கேயும் சொல்லி ஒரு ரெண்டு விஷயங்களை கேள்விப்பட்டீங்க இல்லையா அதை இப்போ லைவ்ல உங்களுக்கு நாங்க டெமோ காமிக்க போறோம் அப்படின்னு அங்க ஒரு கண்ணாடி கூண்டு இருக்கும் அந்த கூண்டுக்குள்ள ஒரு பொண்ணை உள்ள போக சொல்லிட்டு அந்த சூப்பர் பவர் மாத்திரையை சாப்பிட சொல்றாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க அதே ரூமுக்கு அந்த பில்டிங்க்கு வெளியே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நம்ம போலீஸ் ஹீரோ பார்த்து காண்டாரா என்னடி இங்க நிக்கிற என்னாச்சு அப்படின்னு கேட்டா ஒரு ஆளு ரொம்ப நலவனா தெரிஞ்சா அவனுக்கு ஹெல்ப் பண்ணா $5,000 தரதா சொன்னா அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்க கருப்பார் பண்ணா லைட்டா மோட்டர் முடி வளைஞ்சிருக்குமா அப்படியெல்லாம் கேட்டுட்டு இவங்கிட்ட தான் ஆல்ரெடி ஒரு போட்டோ இருக்கு இல்லையா அந்த போட்டோ காமிச்சு இவனா அப்படின்னு கேட்க ஆமான அவ சொல்ல இவன் மோசமானவன் இவன் போய் நீ நம்புறியா வைக்கிறியா அப்படின்னு கேட்க ஒன்ன மாதிரி தான் நீயும் மோசமான தானே போலீஸ்ல இருக்க என்ன நீ தேவையில்லாம யூஸ் பண்ணிக்கிற எனக்கு இருந்து மாத்திரம் வாங்கிக்கிற அதே மாதிரி தான் அவனும் என்கிட்ட இன்ஃபர்மேஷன் தெரியுது சோ அதுக்காக என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கான் எனக்கு நீங்க ரெண்டு பேருமே பாக்குறதுக்கு ஒண்ணுதான் சொல்ல அவனும் நானும் ஒன்னா அவனும் நானும் ஒன்னா அப்படின்னு திரும்ப கேட்க ஆமா ரெண்டு பேரும் எனக்கு ஒண்ணுதான் அவனை நான் நம்புறேன் அவனோட பொண்ணை இவங்க கடத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க சோ அவளை காப்பாத்துறதுக்காக தான் நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன் சொல்ல நீ சரியான முட்டாள்ற யாரு என்ன சொன்னாலும் நீ நம்பிருவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் ஹீரோவும் அந்த பில்டிங் குள்ள வந்துகிட்டு இருக்கா அதே நேரம் இங்க டெமோ காமிக்கிறதுக்காக ஒரு பொண்ணை உள்ள விட்டு ஒரு மாத்திரையை சாப்பிட விட்டாங்கல்ல அந்த பொண்ணோட டிஎன்ஏக்கு ஏத்த மாதிரி அவளோட பவர் தெரியுதுங்க அவளோட பவர் என்னன்னா ஒரு நிறைய பணி அவளால உருவாக்க முடியும் போல அந்த மாதிரி ஒரு பவர் அதே நேரம் நம்ம ஹீரோ அங்க இருந்தவங்க அடிச்சு போட்டுட்டு உள்ள வந்திருக்கான் இல்லையா அந்த மேட்டரை பக்கத்துல ஒரு செக்யூரிட்டி பைய பாத்திர அப்படியே சண்டை நடக்க ஆரம்பிக்குது துப்பாக்கி சண்டை நார்மல் சண்டை கராத்தே சண்டை கும்பு சண்டை ஆல் சண்டே இஸ் ஹேப்பனிங் தேர் அவங்க சண்டையில உள்ள அவ மாத்திரை போட்டா இல்லையா அவளோட பவர் கொஞ்சம் ஓவரா வந்துருது அந்த கண்ணாடி குழுவை ஒன்று வச்சிருப்பாங்க இல்ல அது வந்து அந்த பவரை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு மிஷின் அதை ஆக்டிவேட் பண்ண முடியாது ஏன்னா அங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு அதுக்குள்ள இவ முழுக்க முழுக்க ஐஸ் ஆகி உடம்பெல்லாம் அப்படியே கட்டியாயி நொறுங்கி சில்லி சில்லியா போறா அந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்கிற எல்லா பேருமே சாகடிச்சு கடைசியா அந்த மீசக்காரர் இருக்கான் இல்லையா அவனை துப்பாக்கி முனையில நிப்பாட்டி இவனோட பாஸ் அந்த லேடி இருக்கா பாத்தீங்களா வில்லி அவ எங்க இருப்பா என்ன அத நீ சொல்றியா இல்லையான்னு மிரட்டுவான் அவன் எதுவும் சொல்ல மாட்டான் அவனோட மூணு விரலையும் சுட்டு துண்டாக்கிறான் நம்ம ஹீரோ இப்பயாவது உண்மையை சொல்றியா இல்லையா மூளைய குடஞ்சிருவேன் மிரட்டிக்கிட்டு இருக்கும் போது தேவையில்லாம உள்ள புகுந்து காரியத்தை கெடுக்கிறான் நம்ம போலீஸ் ஹீரோ துப்பாக்கி கீழே போறியா இல்லையான்னு மிரட்ட நம்ம ஹீரோவும் கருப்பு ஹீரோ வேற வழி இல்ல இல்லையா சோ துப்பாக்கி கீழே போட்டு திரும்புறா அவன் சொல்றான் என் பொண்ணவங்க திருடி வச்சிருக்கானுங்க சாரி கடத்தி வச்சிருக்கானுங்க அவளை காப்பாத்துறதுக்காக நான் போராடிட்டு இருக்கேன்னு பேசிக்கிட்டு இருக்கும் இவங்க அந்த பஞ்சாயத்துல இந்த மீசக்காரனை கவனிக்காம விட்டுருவாங்க அவன் உடனே அந்த சூப்பர் பவர் மாத்திரை எடுத்து வாயில போடுறானுங்க அந்த மாத்திரை போட்ட பின்னாடிதான் அவனோட பவர் என்னன்னு தெரிய வருது கொஞ்ச நேரத்துல அவன் அப்படியே பெருசாகி நம்ம ஹல்க் இருக்காரு பாத்தீங்களா அந்த பவர் தாங்க அவனுக்கு இருக்கு போல இவனும் ஹல்கா மாறிடுறான் ஐயோ இவன் வளரத பார்த்தா கண்டிப்பா சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம ரெண்டு ஹீரோவுமே இப்ப ஒன்னா ஓடி வராங்க தெரிச்சு வரானுங்க அந்த ஃபுளோர் சின்ன ஃபுளோர் இல்லையா அதனால ஹல்க் உள்ள நிக்க முடியலன்னு சொல்லி அந்த பில்டிங்கே கொலாப்ஸ் ஆகுது அவன் வளர வளர அதுக்குள்ள நம்ம கருப்பு ஹீரோ என்ன பண்ணுவோம்னா அங்க இருக்கிற நிறைய அந்த பைப் லைன் இருக்குல்ல கேஸ் போகும் இல்லையா அந்த பைப் எல்லாம் உடச்சு விட்டுட்டு கரெக்டா நம்ம ஹல்க் வர அந்த பைப் லைனை இவன் துப்பாக்கியில தூரமா நின்னு சுடுவான் பாருங்க அப்படியே பாம்பு வெடிக்கிற மாதிரி பயங்கரமா வெடிக்குதுங்க அந்த வெடிப்புல நம்ம ஹல்க் அப்படியே சில்லி சில்லியா செதறி போறான் ஆனா நம்ம போலீஸ் ஹீரோ சும்மா விடுவானா நம்ம கருப்பு ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு நான் போலீஸ்க்கு கூட்டிட்டு போக போறேன் ஜெயில போய் நான் போட போறேன் அப்படின்னு சொல்லிடுறான் நிறைய போலீஸ் அங்க வராங்க அவங்க எல்லாருமே அங்க இருக்கிற அந்த சம்பவத்தை பத்தியும் உள்ள நிறைய பேருக்கு அடிபட்டு கிடக்க அவங்களை காப்பாத்துக்கன்னு சொல்லிட்டு நம்ம கருப்பு ஹீரோவை இவன் தனியா கூட்டிட்டு போறான் அப்படி போகும்போது கூட நம்ம ஹீரோன்னு சொல்லுவா இவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு இவனை நீ நம்பு தேவையில்லாம உள்ள போந்து இவரோட
அவனோட பொண்ணை கிடைக்க விடாம பண்ணிடாத அப்படின்னு நம்ம ஹீரோயின் எவ்வளவோ கதர்வா, பட் இவன் கேட்க மாட்டான். அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் யாருக்குமே தெரியாம அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொல்லிருப்பான் இல்லையா, சோ அதுக்காக அவன் போயிட்டு இருப்பான். அந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணா, அந்த கால் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கருப்பு ஹீரோ சொல்லிடுறான், நீ கால் பண்ணுவ. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வர வேண்டாம், வேற எங்கேயாவது ஒரு ரகசியமா ஒரு இடத்துக்கு கூட்டுவான் சொல்லுவான். அதேதான் இங்க நடக்குது. அந்த இன்ஸ்பெக்டர் ரகசியமா இன்னொரு இடத்துக்கு வர சொல்றான். இப்போ நாலஞ்சு வண்டியில நம்மள விரட்ட போறாங்க பாரு அப்படின்னா அதுவும் நடக்குது. என்னடா நீ சொல்றதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தா, நான் சொன்ன எல்லாமே நிஜம், இந்த சூப்பர் பவர் எல்லாத்துக்குமே காரணம் என்னோட பொண்ணு, அவளை தான் கடத்தி வச்சிருக்காங்க. அந்த ஹல்கா மாறதுக்கு முன்னாடி அவனோட விரலை சுட்டதுக்கு அப்புறம் அவன் வந்து ஒரு உண்மையை சொல்லியிருப்பான், வில்லி எங்க இருக்கா அப்படிங்கறத ஒரு இடத்த சொல்லியிருப்பான். ஆக்சுவலா அவ இருக்கிறது என்னன்னா ஒரு கப்பல்ல தான் இருப்பா போல. அந்த கப்பலோட பேரை சொல்லி இருப்பாங்க, அதை இங்க கூகுள்ல சர்ச் பண்ணி அது ஒரு கப்பல், அது இங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம ஹீரோஸ். இப்போ நீ என்ன பிடிச்சு கொடுக்க போறியா, இல்ல ஏன் கூட சேர்ந்து அந்த வில்லிய பிடிக்கிறதுக்கு போராட போறியா நம்ம கருப்பு ஹீரோ கேக்க, ஏன் சிட்டிக்குள்ள இங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே எலி மாதிரி யூஸ் பண்றவங்களா நான் சும்மா விட மாட்டேன்னு நம்ம போலீஸ் ஹீரோவும் கருப்பு ஹீரோவும் ஒன்னு சேர்ந்துறானுங்க. ரெண்டு பேருமே அந்த கப்பலுக்கு போய் அவளை தம்சம் பண்றதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. அதே நேரம் அந்த பக்கத்துல அந்த பில்டிங்ல ஹல்கா மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்தது இல்லையா, அதை எல்லாத்தையுமே அவங்க டீம்லயே வில்லியோட டீம்லயே ஒருத்தன் வேவ் பார்த்துட்டு போவான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு தெரியாமையா அவங்களோட வேலையை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போக அவளும் அந்த கப்பல் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துடுறா. அந்த பக்கத்துல அந்த கப்பல் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு இருந்தாங்கல்ல, அப்படி வந்துகிட்டு இருந்தப்போ திடீர்னு பார்த்தா நிறைய வண்டிகள் அவனை சுத்தி நிக்க, துப்பாக்கி முனையில உள்ள போய் நம்ம ஹீரோஸ பிடிக்க போனா நம்ம போலீஸ் ஹீரோவை மட்டும் காணங்க. கற்பனை மட்டும் விட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆயிடறான் போல. சோ கருப்பு ஹீரோவை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்களே அந்த கப்பலுக்கு கூட்டிட்டு போக, அதே நேரம் யாருக்குமே தெரியாம பின்னாடி ஃபாலோ பண்ணி நம்ம போலீஸ் கருப்பு ஹீரோ சாரி நம்ம போலீஸ் ஹீரோவை அந்த கருப்பு ஹீரோ ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துகிட்டு இருக்கா. வந்து பார்த்தா ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் தான் இங்க வந்து ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருக்க. பாத்துட்டு ஏண்டி இப்படி படுத்துற, வயசுக்கு ஏத்த மாதிரி பண்றியா, நாங்க போலீஸ்காரங்க, அவன் திருட்டு போய் நாங்க வர வேண்டிய இருக்கு, சண்டை போட வேண்டிய இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை, நீ எதுக்கு தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடுற அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் செத்து போயிட்டான் பணமாயிட்டான்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எரிக்கிறதுக்காகவோ புதைக்கிறதுக்காகவோ இழுத்து போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இந்த பக்கத்துல நம்ம கருப்பு ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளுக்கு நம்ம ஹீரோக்கு என்ன பவர் இருக்குன்றது தெரியாது, அவன் இப்ப உயிரோட கிடக்கான்றதும் தெரியாது, செத்து போயிட்டானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவ பதறா. எப்படியாவது உள்ள போன நம்ம கருப்பு ஹீரோக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறான். அதே நேரம் அந்த பக்கத்துல நம்ம கருப்பு ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க இல்லையா, வில்லிய காமிக்கிறாங்க. வில்லி கிட்ட என் பொண்ணு எங்க எங்கன்னு கேட்க, உன்னை தூக்கி ஜெயில போட போறோம்னு அதே கப்பல்ல இருக்கிற ஒரு ரகசிய அறையில ஒரு ஜெயில கொண்டு போய் அவனை சங்கிலிகளால கட்டப்பட்ட நிலைமையில உட்கார வைக்கிறாங்க. இந்த பக்கம் செத்து போன மாதிரி கிடந்த நம்ம போலீஸ் ஹீரோ அசால்ட்டா அங்க இருந்த எல்லா பேத்தையுமே அடிச்சு போட்டு தப்பிச்சிடறான். அங்க நம்ம ஹீரோயின் யாருக்குமே தெரியாம அங்க ஒரு வண்டி இருக்கும், அந்த வண்டிக்குள்ள ஏறி உட்காந்துக்கறா. அங்க இருக்கிற காரு, இவங்க யூஸ் பண்ண அந்த வேன், இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கப்பல்ல எடுத்து வச்சிருவாங்க போல. எப்ப வேணுமோ ஏதோ ஒரு சிட்டி இல்ல ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் மறுபடியும் அந்த காரை வெளியே விட்டு ஓடி ஓட்டிப்பாங்க போல. எப்படி இருக்கு பாருங்க, நம்ம வீட்டுக்குள்ள டூ வீலர் எடுத்து வைக்கிற மாதிரி இவங்க அசால்ட்டா காருக்குள்ள சாரி ஒரு கப்பலுக்குள்ளேயே ஏகப்பட்ட கார்ஸ் எடுத்து வைக்கிறானா பாத்துக்கோங்களேன். ஏன் சாரி சாரின்னு சொல்லிட்டு அப்படியே நான் பேசிட்டே போறேன், நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். நிறைய வீடியோஸ் ஒண்ணுக்கு நாலஞ்சு சேனல் ஓபன் பண்ணிட்டோம், அதுலயும் டெய்லி டெய்லி நீங்க சீரிஸ் கேக்குறாங்க, அதுலயும் ஸ்பாட்டகஸ் சீரிஸ் பக்காவா வெறித்தனமா ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம சேனல்ல மிஸ்டர் தமிழன் டிவி சீரிஸ்ல. டெய்லி வேற கேக்குறாங்க, எஃபோர்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன், டெய்லி என்ன ரிலீஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, இப்ப ஒன்னு விட்டு ஒன்னு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்பாட்டகஸ் வெறித்தனமா வேற லெவல் இருக்கும், கூடவே மணி ஈஸ்டும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரெண்டுமே என்னோட வாய்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. பாக்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நான் பேசும்போது அந்த லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி அந்த டிவி சீரிஸ்ல போய் இருக்கிற சீரிஸ் பாருங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எபிசோட மட்டும் பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மூவிஸை விட டிவி சீரிஸ் எவ்வளவோ பெட்டர் அப்படிங்கறத தெரிஞ்சுப்பீங்க. சோ மறக்காம அங்க வந்து பாருங்க. சோ இதெல்லாம் எதுக்கு வந்தனே, அதையே மறந்து போயிட்டேனே. ஒவ்வொன்றையும் நம்ம கிளிக் பண்ணி பார்த்து எடிட் பண்ணி மறுபடியும் மறுபடியும் போகிறதுக்கு சிரமமாக இருக்குங்க. அதனால ஒரே ஷாட்டில் ஒரே டேக்கில் எடுக்கணும்னு சொல்லி தான் இப்போ நான் போயிட்டே இருக்கேன். இதுவரைக்கும் எந்த இடத்துலையுமே நான் கிளிக் பண்ணி தப்பா பேசிட்டுமே அப்படின்னு சொல்லி அதை டெலிட் பண்ணிட்டு ரீடேக்குக்கு போகவே இல்லை. நெருக்கி அரை மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டேன்னு நினைக்கிறேன், பட் அங்கங்கே சைலண்டாக விட்டுருப்பேன், அதை அப்புறம் கட் பண்ணிக்கலாம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. பட் ஒரே டேக்கில் பேசுகிறேன் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். சரி எங்கே விட்டோம், நம்ம ஹீரோயின் யாருக்குமே தெரியாமல் ஒரு வேனில் ஏறி உட்காந்துக்கிட்டாலா, அதை அப்படியே ஒரு கிரெயினில் தூக்கிட்டு போய் அந்த கப்பலுக்குள்ளே வச்சிடறானுங்க. நம்ம ஹீரோவும் உள்ளே பூந்து போயிட்டு இருக்க, அதை அந்த செக்யூரிட்டி இருக்கிற ஆளுக பார்த்துட்டேன், அவங்க அந்த அலாரத்தை ஆன் பண்ணி விட, அதே நேரம் நம்ம ஹீரோ உள்ளே பூந்து அந்த செக்யூரிட்டி ரூம் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு ஆப்ரேட்டிங் ரூம்னே சொல்லலாம், இருக்கிற எல்லா கேமராஸ் இருக்கிற எல்லா டோரோட அந்த கண்ட்ரோல் ரூமே இதுதான், எல்லா கண்ட்ரோலிங் தான் இருக்கு. ஸோ
இந்த ஆபரேட்டிங் ரூம் கண்ட்ரோல் ரூமுக்குள்ள போய் நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு கண்ட்ரோல் எடுத்துக்கிறான். அதே நேரம் நம்ம ஹீரோயின் அங்க வந்துற சரி எனக்கு ஹெல்ப் பண்ணல இல்லையா இதே ரூம்ல இரு எல்லாத்தையும் லாக் பண்ணிக்கோ. நம்ம கருப்பு ஹீரோவை எந்த ரூம்ல ஒளி வச்சிருக்காங்க எங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னு மட்டும் நீ சொல்லு நான் அங்க போய் அவனை காப்பாத்துறேன். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு கடத்தி வைக்கப்பட்ட அந்த கருப்பு ஹீரோவோட பொண்ணை நம்ம காப்பாத்தலாம் அப்படிங்கறது அவங்களோட பிளான். அவ எங்க அடைக்க வச்சுப்பட்டிருக்கா அப்படிங்கிற விஷயத்தையுமே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிடலாம். அந்த ரூம் எங்க இருக்கு அப்படிங்கிற ரூட்டையும் சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு பக்கம் அந்த போலீஸ் ஹீரோவை போலீஸ் ஹீரோ கருப்பு ஹீரோவை தேடி போயிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் அப்புறம் அங்கிருந்து கிளம்பி போய் அந்த பொண்ணை காப்பாத்துறோம். இதுதான் பிளான் போயிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு நடுவிலேயே நிறைய டிஸ்டர்பன்ஸ் நல்லா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன். அந்த பக்கத்துல நம்ம கருப்பு ஹீரோவை பிடிச்சி வச்சுட்டு இருந்தான் இல்ல அவன் இங்க சேஃப்டிக்காக ஒருத்த மட்டும் தான் காவலுக்கு போட்டு இருப்பாங்க இல்லையா அவங்கிட்ட மிரட்டுறான். எப்படிரா அவங்கிட்ட கன் இருக்கு நம்ம ஹீரோ கிட்ட எதுவுமே இல்ல அதுவும் சங்கிலியால கட்டப்பட்டு கிடக்கு. இந்த நிலைமையில இவன் மிரட்டினா அவன் எப்படி பயப்படுவான் அப்படின்னு பார்த்தா அவனோட வாயிலேயே முழுங்காம ஒரு சூப்பர் பவர் மாத்திரை வச்சிருக்கான். இந்த மாத்திரை சாப்பிட்டு அடுத்த செகண்ட் என் பவர் பயங்கரமா இருக்கும் எல்லாத்தையும் தம்சம் பண்ணிட்டு உன்னை சாகடிச்சிருவேன். அதுக்கு முன்னாடி நீயே என்னோட கட்டை கவுத்து விட்டுட்டேன்னா உன்ன மட்டும் நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க அந்த பக்கத்துல நம்ம ஹீரோ போலீஸ் ஹீரோ ஒரு கருப்பி கூட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம போயிட்டு இருக்கோம். அந்த கேப்ல இங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு அடியாளு நம்ம ஹீரோயின் இருக்கிற அந்த கண்ட்ரோல் ரூமோட கதவை அசால்ட்டா உடச்சுக்கிட்டு உள்ள வந்து நம்ம ஹீரோயினை பிடிக்க வந்தா அங்க ஒரு சின்ன வழி இருக்கும். அந்த வழியில அவ எஸ்கேப் ஆகி இன்னொரு ரூமுக்கு ஓடிடுறான். அந்த பக்கத்துல நம்ம போலீஸ் ஹீரோ வந்துடுறான். அந்த அடியாலும் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துடுறாங்க. நம்ம கருப்பு ஹீரோவோட அந்த கை விலங்க அங்க வேலை பாக்குற இன்னொரு அடியால் அவுத்து விட்டுறான் பயந்துகிட்டு. இப்போ மூணு பேரும் நிக்க அதே நேரம் அந்த அடியால் பாத்தீங்கன்னா சூப்பர் பவரோட இருக்கிறான் இல்லையா அவனை கொல்றதுக்காக நம்ம ரெண்டு ஹீரோஸும் ஒன்னு சேர்ந்து மாத்தி மாத்திரி துப்பாக்கியை தூக்கி போட்டு ஒரு கட்டத்துல அந்த சூப்பர் பவர் ஆளோட நெஞ்சிலேயே சுட்டு சம்பவ இடத்திலேயே சாகடிச்சிடறானுங்க. தெரிச்சு போற அவன் அந்த கேப்ல ஹீரோயின் சும்மா இல்லாம அங்க இருக்கிற அந்த பொண்ணை கடத்தி வச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அந்த ரூமுக்கு கண்டுபிடிச்சு போயிடுறா. உங்க அப்பாவும் கூட தான் நான் வந்திருக்கேன் உங்க அப்பா உன்னை காப்பாத்துறதுக்காக இப்ப போராடிட்டு இருக்காரு எப்படியா இங்க இருந்து தப்பிச்சிடலாம்னு பேசிட்டு இருக்கும் போது இந்த ரூமுக்குள்ள யாரோ வர சத்தம் கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கேயே சின்னதா ஒரு இடங்கும் அந்த இடத்துக்குள்ள யாருக்குமே தெரியாம ஒளிஞ்சுக்கிறாங்க. வந்து வில்லியும் கூட இருக்கிற ரெண்டு அடியாளர்களும் வந்து பார்த்துட்டு அதுக்குள்ள அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க அவ இல்லனா நம்ம ப்ராஜெக்டே இல்ல அந்த சூப்பர் பவர் மாத்திரம் இல்ல அவளை எப்படியாவது கண்டுபிடிங்க உயிரோட அவ எனக்கு வேணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துறா இந்த வில்லி. அதுக்கப்புறம் கீழே அவங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து வெளியே வராங்க. அப்புறம் என்ன மாத்தி மாத்தி சண்டை தான் ஃபைட்டு தான் துப்பாக்கி சண்டை நார்மல் சண்டை கத்தி சண்டை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அங்கங்க தனித்தனியா போன நம்ம ஹீரோஸ் இந்த பக்கத்துல நம்ம பொண்ணுங்க எல்லாம் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. உனக்கு ஒண்ணு இல்லையா நம்ம அப்பங்காரன் கேக்குறான் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஒன்னா போயிட்டே இருக்கும்போது இன்னொருத்த ஒரு மாத்திரையை போடுறான். அவன் உடம்புல இருக்கிற அந்த எலும்புகள் எல்லாம் எக்ஸ்ட்ரா வளர்ந்து சூப்பரா வேற ஒரு பவர் இருக்குது. அந்த பவரோட நம்ம கருப்பு ஹீரோ கூட வெறித்தனமா சண்டை போடுறாங்க. கருப்பு ஹீரோ ஒரு பக்கத்துல சண்டை போட்டுட்டு இருக்க மீதி மூணு பேர் இன்னொரு பக்கம் ஓடிட்டு இருக்க அந்த இடத்துல இருந்து நம்ம கருப்பு ஹீரோயின் அந்த சின்ன பொண்ணு கருப்பு ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அங்க ஒரு பெரிய கூக்கு மாதிரி ஒன்று இருக்கும் அதை கலட்டி விட்டு அந்த சண்டை போட்டுட்டு இருக்கிறவனை தம்சம் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ண இன்னொரு இடத்துக்கு போயிடுறான். அதே நேரம் அந்த பக்கத்து இவளோட பொண்ணு இருக்கா இல்லையா அவ ரொம்ப முக்கியம் அவளை எப்படியாவது இங்க இருந்து உயிரோட கூட்டிட்டு போ அப்படின்னு நம்ம போலீஸ் ஹீரோ கிட்ட ரிக்வஸ்ட் பண்ண போலீஸ் ஹீரோ அவன் அப்ப மாத்திரை போட்டிருக்கான்ல துப்பாக்கி தொலைச்சால ஒன்றும் செய்யாது இல்லையா ஸோ அவன் ஒரு புல்லட் ப்ரூஃப் மாதிரி அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருந்து எப்படியோ சேஃபாக கூட்டிட்டு போறான். இப்போ மூணு பேரும் தனித்தனியா பிரிஞ்சிடறாங்க. ஆனா டூ லேட் அஞ்சு நிமிஷம் தான் அந்த பவர் தாங்கும் இல்லையா ஸோ அந்த பவர் கரெக்டா முடிஞ்சு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் தான் இருக்கும். அந்த பவர் போன செகண்ட்ல ஒரு துப்பாக்கியோட தோட்டா இவனோட உடம்புல தொலைச்சிருது. பட் அதுக்குள்ள சேஃபா ஏதோ ஒரு வண்டிக்குள்ள அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கத்துல பார்த்தா நம்ம ஹீரோயினை பிடிச்சிடறானுங்க. நம்ம கருப்பு ஹீரோ இன்னொரு இடத்துல ஒளிஞ்சுட்டு இருக்கான். எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான் அவங்களோட பொண்ணு போலீஸ் ஹீரோ ரெண்டு பேரும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஒரு வண்டி அதே வண்டிக்குள்ள தான் இவனும் ஒளிஞ்சுட்டு இருக்கா. அது ஒரு பீரிங்க வண்டி மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான வண்டி மாதிரி தெரியுதுங்க. உள்ள இருந்து இங்க திறந்து வெளியே வந்ததான் உண்டு போல நம்ம ஹீரோயினை காமிச்சு வில்லி மிரட்டுறா. இப்ப நீங்க வெளியே வரல பத்துன்றதுக்குள்ள இவளை சுட்டு கொன்னுடுவேன் மிரட்ட நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக கருப்பு ஹீரோ மட்டும் வெளியே போறான். போகும்போது அந்த சூப்பர் பவர் மாத்திரை இருக்கு இல்லையா அதை வாயில வச்சுக்கிட்டே வெளியே வரான். அந்த மாத்திரையை நான் சாப்பிட போறேன்னு சொன்னதுமே அந்த பொண்ணுக்கு அறி சாப்பிடாதீங்க போன தடவை சாப்பிடும் போது என்ன விபரீதமாச்சுன்னு தெரியுது இல்ல அப்படின்னு மிரட்டுறத பார்த்தா ஏதோ ஒரு பெரிய பவர் அவனுக்கு இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. இங்கேயும் அவன் வரான் வில்லி மிரட்டிக்கிட்டு இருக்கா உன் பொண்ணை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துருக்கன்னு சொல்லுவாங்க. சுத்தி முத்தி ஏகப்பட்ட பேருங்க அவனோட நெஞ்சுக்கே குறி வச்சிட்டு இருப்பாங்க. அந்த குறி பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல அங்கங்க ஆரோபாங்க மாதிரி தெரியும் அவன் உடம்புல. சோ சுத்தி ஏகப்பட்ட துப்பாக்கி தோட்டாக்கள் தொலைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயினை கொல்றதுக்கு வேற அவருக்கு ரெடியா இருக்கானுங்க. அவனோட வாயில பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் பவர் மாத்திரை இருக்கு. வில்லி ஒரு பக்கம் மிரட்டிக்கிட்டு இருக்க இருங்கடா உங்களை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கருப்பு ஹீரோ அந்த மாத்திரையை சாப்பிடுவான் பாருங்க. அதுக்கப்புறம் தான் இவனோட உண்மையான பவர் என்ன அப்படிங்கிறது தெரியுதுங்க. இவனோட உண்மையான பவர் என்னன்னா அணுகுண்டு வெடிச்சா எப்படி வெடிக்கும் அந்த மாதிரி ஒரு பவர் வந்து இருக்கு போலங்க. அதை சாப்பிட்ட செகண்ட்ல அப்படியே பவர் அவன் உடம்புல இருந்து வெளியே வரும். அதை ஓரளவு உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுதான் போல. ஏன்னா கரெக்டா நம்ம ஹீரோயினை மட்டும் அந்த பவர் அட்டாக் பண்ணாம சுத்தி இருக்கிற மீது எல்லாருமே அட்டாக் பண்ற மாதிரி இவன் செஞ்சிடறான். வில்லி உட்பட எல்லா பேருமே பாத்தீங்கன்னா அந்த அடியில
அடி வாங்குறானுங்க. அதுலயும் குறிப்பா அவனோட பவர்ல அந்த துப்பாக்கி தோட்டாக்கள் இவனை தொலைக்க வரும் பாத்தீங்களா, அதுவே அப்படியே எரிஞ்சு பஸ்மம் ஆயிடுது. துப்பாக்கிய கையில வச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா வில்லிங்கரோட ஆளுங்க, அவங்களும் பாத்தீங்கன்னா எரிஞ்சு பஸ்மம் ஆயிடுறானுங்க. கிட்டத்தட்ட ஏன் உண்மையிலே அந்த அணுகுண்டோட பவர் தாங்க இவங்க கிட்ட இருக்கு. ஆனா அந்த சம்பவத்துல எப்படியோ நம்ம கருப்பு ஹீரோனுக்கு மட்டும் அறிவிடாம இவன் காப்பாத்திடறான். பட் கொஞ்ச நேரத்துல அவன் மயங்கி விழுந்துடுறான். கடைசியா இங்க யாரா மிச்சம் இருக்கான்னு பார்த்தா அந்த கப்பல்ல முக்காவாசி பாகங்கள் சேதம் அடைஞ்சிருது. வில்லிங்கர்ல யாருமே உயிரோட இல்லைங்க, எல்லா பேருமே எரிஞ்சு பஸ்மம் ஆயிடுறானுங்க. அப்புறம் நம்ம போலீஸ் அந்த பொண்ணுக்காரி இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் எல்லாரும் வந்து இவனை எப்படியோ காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. எப்படி காப்பாத்துறாங்கன்னு பாருங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்காரிக்கு இருக்கிற பவர் என்னன்னா மீதி எல்லாருக்குமே பவர் கொடுக்க ரேஞ்சுக்கு அந்த சூப்பர் பவர் மாத்திரையே அவளோட உடம்புல இருந்தா கண்டுபிடிச்சிருக்காங்க. அவளுக்கு அந்த சக்தி எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க? அவங்களோட அப்பா கிட்ட இருந்து வந்தது. அப்பாக்கு பிறப்பிலேயே வந்தது நினைச்சீங்கன்னா கிடையாது. அவன் மிலிட்டரியில வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் மாதிரியே நிறைய மிலிட்டரியில வேலை பார்க்கற சோல்ஜர்ஸ் எடுத்து அவங்களோட உடம்புலயே ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. சில பிரைவேட் கம்பெனிஸ் கவர்மெண்டோட சப்போர்ட்டோட அந்த ஆராய்ச்சியின் விளைவினால பெருசா அவங்களால சாதிக்க முடியல. சோ ப்ராஜெக்ட் ஃபெயிலியர்னு அந்த மிலிட்டரியில வேலை பார்த்தவங்களா விட்டுறானுங்க. ஆனா அப்படி மிலிட்டரியில அந்த ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட நம்ம கருப்பு ஹீரோவுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு அவங்க எதிர்பார்த்த அந்த பவர் இருக்குது. அதுக்கப்புறம் லேட்டா தெரிய வருது. அதை தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் அந்த பொண்ணை ஆக்சிடென்ட் பண்ணி அப்பா கிட்ட இருந்து பிரிச்சு கடத்தி கூட்டிட்டு போயிருக்கானுங்க. அதுக்கப்புறம் தான் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும்ன்ற முயற்சியில நம்ம ஹீரோ இறங்கியிருக்காரு. இதெல்லாம் பிளாஷ்பேக் மேட்டர். இப்போ இங்க உசுருக்கு போராடிட்டு இருக்கா நம்ம கருப்பு ஹீரோ. அவனோட உடம்புக்கு மேல இவ எப்படியோ கைய வைக்கிறா, ஏதோ வித்தியாசமா பண்றா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீலிங் பவர் அவருக்கு இருக்கும் போல. சோ அந்த ஹீலிங் பவரை யூஸ் பண்ணி தன்னோட அப்பாவை நம்ம கருப்பு ஹீரோவை அவ காப்பாத்திடுறா. இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நீர்மூழ்கி. நான் கூட இது சொல்லிட்டேன், என்ன சொன்னேன், பீரங்கி சொல்லிட்டேன் இல்லையா, பீரங்கி இல்ல, இது வந்து நீர்மூழ்கி கப்பல் மாதிரி. சோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், முழுக்க முழுக்க இருமுல பண்ணிருப்பாங்க. சோ அதை வச்சுதான் இவங்க கொஞ்ச நேரம் இந்த அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க போல. அதுக்குள்ள நாலு பேரும் புகுந்து அப்படியே அங்கிருந்து கீழே இறங்கி அந்த கப்பலை விட்டு வெளியே வராங்க. கொஞ்ச நேரத்துல அந்த கப்பல் இருந்த இடமே தெரியாம போயிடுது, அப்படியே பூமிக்குள்ள போயிடுது. அதுக்கப்புறம் தான் எப்பவும் போல மித்த போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அந்த கப்பலை தேடி வராங்க. கப்பல் தான் மூழ்கி போச்சு இல்லையா. இந்த பக்கத்துல அந்த வண்டியில இவங்க தப்பிச்சு போயிட்டு இருக்கும் போதே நம்ம போலீஸ்கிட்ட கேக்குறான், என் உடம்புல தான் புல்லட் பாஞ்சிருக்கு, அதையும் கொஞ்சம் சரி பண்ணா என்னடி அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறம் தான் அவனோட உடம்புல இருக்க அந்த புல்லட் காயம் எல்லாத்தையும் அவ குணப்படுத்துறான். இப்ப நம்ம ரெண்டு ஹீரோவுமே எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்ப பிரியதுக்கான நேரம் வந்துருச்சு. ஏதோ ஒரு பழைய வண்டியை செட் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கருப்பு ஹீரோ ஏற்கனவே என்ன சொல்லிருப்பாருனா, நம்ம ஹீரோயினுக்கு நீ என்ன காப்பாத்துறேனா, இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தி என்னோட பொண்ணை என் கூட சேர்த்துட்டு வீட்டுக்கு போய் அந்த பேக் எடுத்து கீழே கொட்டினா $5,000 இல்லைங்க, $50,00,000 இருக்கு. அப்படியே பண மூட்டை கொத்து கொத்தா கொட்டுது. எல்லாமே அவன் சேர்த்து வச்ச பணமா இல்ல கொள்ளக்காரங்கிட்ட இருந்து அடிச்சுட்டு வந்த பணமான்னு தெரியல. ஆனா அந்த கருப்பு ஹீரோட பணம் இங்க கொடுத்துட்டு போயிருக்கான். இவளுக்காக இவளோட அம்மாவோட அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான பணம், இவ படிக்கிறதுக்கு தேவையான அந்த படிப்புக்கான பணம், இவளுக்கு ரேப் சாங்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, சோ அடுத்து அவ சிங்கருக்கு தேவையான அந்த ப்ரொஃபஷனுக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு தேவையான பணம் சொல்லி எல்லாமே இங்க இருக்கு. இவ செட்டில் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த பணத்தை பார்த்த அம்மாக்காரி அப்படியே மிரண்டு போறா. ஆனா எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இதெல்லாம் செய்யக்கூடாது, தப்பு, லொட்டு லொசுக்கன அட்வைஸ் எல்லாம் பண்ணாம ரெண்டு பேருமே அப்படியே கட்டிபிடிக்கிறாங்க. அதோட இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது. தேங்க்யூ.